ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜ் ஆம்லேட்டும் தாங்க பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு புளி குழம்புக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கட் பண்ண வெண்டைக்காய் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுடலாம். இப்போ ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் அது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டுருக்கணும். அதுக்குள்ளே நம்ம வெஜ் ஆம்லேட்டுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். ஆம்லேட்டுக்கு நம்ம என்னெல்லாம் போடுவோமோ அதே மாதிரி தாங்க, பட் முட்டை இல்லாமல் நம்ம அதுக்கு பதிலாக கடல மாவு தான் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு வதக்கி ஆற வச்சுருந்ததை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை கடாயில் சேர்த்துட்டு புளியும் கரைச்சி இது கூடவே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம்னா நம்ம புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஆம்லேட் ஊற்றிக்கலாம். நார்மலாக நம்ம எப்படி ஆம்லேட் ஊற்றுவோமோ அதே மாதிரி தோசை தவாவில் ஊற்றிட்டு மேலே நல்லா பெப்பர் தூவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடும். இது அப்படியே ஒரு ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்குங்க. நல்லா சுட சுட சாதத்தோட இந்த புளி குழம்பும் இந்த வெஜ் ஆம்லேட் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.